அந்த பொண்ணு வளர வளர, நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ அப்படி பண்ணக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, அந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, அவளுக்குள்ள இந்த சின்ன வயசுலேருந்தே பெண்ணுனா பொறுமையாக இருக்கணும், பெண்ணுனா எனக்கு என்ன ஒரு வலி காய்ச்சல் எது வந்தாலும் நான் சொல்லக்கூடாது, மற்றவங்களுக்கு வந்து நான் பார்த்துக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒரு அவர் உங்களுக்காக நீங்கள் செலவழிக்கக்கூடாதா? நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஒரு அவர், ஒரே ஒரு அவர் மாதத்தில் ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் எழுதி வச்சுங்க, இந்த நாள் நான் எனக்கு கொடுத்து விட்டேன், நான் டெஸ்ட் செய்ய வேண்டும், எழுதி வச்சுருங்க ஒரு பேப்பரில், அதை பார்த்து பண்ணுங்க. ஒவ்வொரு பெண்ணும் அவ நான் குழந்தையா பிறக்கும் போதே அவளுக்கு கொலுசை போட்டு, அவளுக்கு காப்பு கட்டி, கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டு, மையை இட்டு, இந்த மயிர் இருக்கோ இல்லையோ அதில் ரெண்டு கிளிப்பை மாட்டி, ஒரு கொஞ்ச நாள் ஆனால் காது குத்தி, அந்த அவள் ஒரு அவள் பெரியவள் ஆக ஆக, ஹெய் சத்தம் போட்டு பேசக்கூடாது, ஜாஸ்தி வளவளன்னு சிரிக்காது, ஏன்னா சிரிப்பு வேண்டி கிடக்கு, எதுக்கு போய் அங்கே எட்டி எட்டி பார்க்குற, எட்டிலாம் பார்க்கக்கூடாது, மெல்ல நட, ஓடக்கூடாது, ஆ அதே என்ன வீட்டுக்குள்ளே டான்ஸ் பண்ணுறேன், டான்ஸ்லாம் பண்ணக்கூடாது, இப்படி நீ ஒரு பொண்ணு, நீ ஒரு பொண்ணு, நீ ஒரு பொண்ணு மாதிரி இருக்கணும். ஓ இது இதை நம்ம என்ன சொல்லுவோம், வீட்டில் அம்மாவோ பாட்டியோ அத்தையோ மாமியோ எல்லாரும் இந்த சின்ன பொண்ணு குழந்தை அது பாட்டுக்கு குழந்தை விளையாடின்னு இருக்கு, ஆனால் அப்போலேருந்து எவ்வளோ நீ ஒரு பொண்ணு, நீ ஒரு பொண்ணு, நீ ஒரு பொண்ணுன்னு ஞாபகப்படுத்துவேன், நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? அது பொண்ணு வளர வளர, நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ அப்படி பண்ணக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, அந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, தலையை அப்படி எண்ணெயை வச்சு வாரி நல்லா இப்படி தலை விரி கோலமாக எல்லாம் இருக்கக்கூடாது, இறுக்கி ஒரு ஒத்த பின்னால் தான் போட்டுக்கணும், தலை நிறைய பூ வச்சுட்டு தான் நீ நடக்கணும், தலையில் நிமிந்து பார்க்கக்கூடாது, 5 மணிக்கு அப்புறம் இருக்கக்கூடாது, 5 மணிக்குள்ளே ஸ்கூல்லேருந்து வந்துடணும், போகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும். அது 10ஆம் கிளாஸ் போகும்போது நீ படித்தது போகிறோம், 12 படித்து இப்போ நீ என்ன வேணும், 12க்கு மேலே நீ படிக்க வேண்டாம், நான் ஜென்ரலாக சொல்கிறேன், எல்லாரும் அப்படி இல்லை, 12க்கு அப்புறம் அம்மா பக்கத்தில் இருக்கிற காலேஜுக்கு போயிட்டு வரேம்மா, ஒன்றும் வேண்டாம், ஸ்கூலில் படித்தது போகிறோம், நான் 2 வருஷத்தில் கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டில் போய் மரியாதையாக ஒரு நல்ல இதாக இரு, வீட்டில் போய் அம்மா உங்க அம்மா மாமியார் மாமனாரை பார்த்துட்டு ஹஸ்பண்டை பார்த்துட்டு 2-3 குழந்தைகள் இருக்குது, நேரன் பேத்தியை பேத்தி கொடுத்து அவங்கள பார்த்துட்டு நல்லா இது இது என்ன போகணும், இந்த 2 வருஷம் என்னமா பண்ண, 2 வருஷம் எப்படி சாம்பார் பண்ணோம், கறி பண்ணோம், அவியல் பண்ணோம், இது என்ன பண்ணோம், எப்படி நிட்டிங் பண்ணோம், என்ன பண்ணோம், எப்படி கோலம் பண்ணோம், எப்படி வீட்டை சுத்தமாக வரணும், எல்லாம் படிச்சுக்கோ, வீட்டை எப்படி எவ்ரி டைம் ஷீ இஸ் ரிமைண்டட் ஷீ இஸ் அ உமன், நீ ஒரு பெண், நீ ஒரு பெண், நீ ஒரு பெண்ணுன்னு அவளுக்குள்ள இந்த சின்ன வயசுலேருந்தே பெண்ணுன்னா நான் இப்படி தான் இருக்கணும், பெண்ணுன்னா நான் பொறுப்பாக இருக்கணும், பெண்ணுனா பொறுமையாக இருக்கணும், பெண்ணுனா எனக்கு என்ன ஒரு வலி காய்ச்சல் எது வந்தாலும் நான் சொல்லக்கூடாது, மற்றவங்களுக்கு வந்தால் நான் பார்த்துக்கணும், என் குழந்தைகளை பார்த்துக்கணும், எங்கள் மாமனார் மாமியார் பார்த்துக்கணும், என்னுடைய அம்மா அப்பாவுக்கு கூட முடிஞ்சால் பார்த்துக்கணும், எங்கள் ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், என்னை பற்றி பரவாயில்ல அப்புறம் கவனிச்சுக்கலாம், வீட்டில் அப்படி நல்லா நாங்கள் ஒழுக்க முறையாக ஒரு அழகாக ஒரு பொண்ணாக பொண்ணாக வளர்த்திருக்கோம், இந்த இவங்க வந்து என்ன நல்லாமல் பேசி எல்லாமே சொல்கிறாங்க. முதல்ல நம்ம அந்த கம்யூனிட்டியை அடாப்ட் பண்ணணும், அந்த கம்யூனிட்டிக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரணும், அதாவது நம்ம கம்யூனிட்டிக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம பெண் குழந்தைகளுக்கும் இவங்களுக்கு பிறக்க போகிற பெண் குழந்தைகளுக்கும் ஹெல்த் வைஸ் நன்மை பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை பண்ணுறோன்னு நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு ஃபேத்தும் பிலீஃபும் வரணும். ஆனால் இந்த லேடிஸ்க்கெல்லாம் இந்த சிம்பிள் லைஃப் போய் இப்போது எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, 1 டிகிரி போகாது, 2 டிகிரி வேணும் முடிச்சு ஒரு 22 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க, 23, அதுக்கப்புறம் மேலே டிகிரி வேணும்னு ஒரு 24 வயசு, அதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் வேலை வேணும்னு ஒரு 29 வயசு வரைக்கும் வேலை, 29க்கு அப்புறம் தான் 30ல் தான் அவங்க கல்யாணம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்வோம், 30க்கு மேலே கல்யாணம் பண்ணால் 10x ரிஸ்க் ஆஃப் கேன்சர் ஃபார் பிரெஸ்ட் கேன்சர் இன்க்ரீஸ். ஸோ த க்வெஸ்சன் ரைசஸ், லேடிஸ் படிக்கக்கூடாதா, லேடிஸ் ஒர்க் பண்ணக்கூடாதா,
இல்லாட்டி சம்பாதிக்கக்கூடாதா? வேணும், நிச்சயமாக வேணும். இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் காலம்பரம் ஒருத்தர் வெளியில் போனால் சாயங்காலம் திரும்பி வரப்போனா இல்லையா டூ வீலரில் தெரியல. இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் ரெண்டு குழந்தைக்கு மேலே இருந்தாக்கா அது எப்படி படிக்க வைக்க போகிறோம், அவங்களை எப்படி காலேஜுக்கு அனுப்ப போகிறோம், பெரிய க்வெஸ்டனாக இருக்குது. இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் ஏதாவது ஒன்று குடும்பத்தில் ஆயிடுச்சுனாக்கா யார் பார்த்துக்க போறா, யார் பண்ண போறா? தன் காலில் நிற்கிற திறமை, தன் காலில் நினைச்சு நின்று சம்பாதிக்கிற அந்த இது லேடிஸ்க்கு வேணும். ஸோ என்ன பண்ணுறது, லைஃப் ஸ்டைல் மாறிடுது. லைஃப் ஸ்டைல் மாற்றத்துக்கு ஏற்று நம்ம லைஃப்பும் மாறிடுது. நம்ம பழையபடி பின்னால் முன்னால் நம்ம தாத்தா பாட்டி பாட்டியெல்லாம் வாழ்ந்துருந்தாலும் அந்த வாழ்க்கைக்கு போக முடியுமா? முடியாது. இன்றைக்கி நான் ஒரு டாக்டர், நான் ஒரு புற்றுநோய் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிண்டி உங்கள் முன்னால் உட்காந்துருக்கேன். எத்தனை வருஷம், 25 வருஷம் அதுக்கு படிச்சிருக்கேன். அதுக்கு முன்னால் எத்தனை வருஷம் வேலை பண்ணியிருக்கேன். இது தேவைதான். ஒவ்வொரு லேடியும் படிக்கணும், ஒவ்வொரு லேடியும் வேலைக்கு போகணும், ஒவ்வொரு லேடியும் தன்னுடைய காலில் நிற்கக்கூடிய தன்மை அவளுக்கு வரணும், அந்த தைரியம் வரணும். ஆனால் இந்த லைஃப் ஸ்டைல் எல்லாம் நான் மாத்தின்றதுனால எனக்கு கேன்சர் வந்துடுமோ, வர சான்ஸ் இருக்கோங்கிற விழிப்புணர்ச்சி தான். எகெயின் அந்த விழிப்புணர்ச்சி தான் வந்து நிற்கிறோம். அந்த விழிப்புணர்ச்சி இருந்ததுன்னா இந்த உமன் ரெகுலராக நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொல்கிறோமோ அந்த டெஸ்ட்டு அப்பப்போ பண்ணிக்கிறதுக்கு. ஒரு குழந்தைய பெற்று ரெண்டு செக்ஷுவல் லைஃப் அனுபவித்த பிறகு கேன்சர் புற்றுநோய் கர்ப்பப்பை வாயில் இருக்குமோங்கிறதுக்காக டெஸ்ட்டுக்கு போகணும், பாப்ஸ்மியர் பண்ணணும். ஒரு 30 வயசுக்கு அப்புறம் பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும். 40 வயசுக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மேமோகிராம் பண்ணணும். 50 வயசுக்கு அப்புறம் வருஷம் மேமோகிராம் பண்ணிக்கணும். ஸ்பெஷலி ஃபார் விமன் ஐ எம் டெல்லிங். அதே மாதிரி மென்னு பீடி குடிக்கிறவங்க, சிகரெட் குடிக்கிறவங்க, குட்கா வைக்கிறவங்க தங்களை தானே வாயில் கண்ணாடியில் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இல்லாட்டி இந்த பீடி சிகரெட் குட்கா நிக்கோட்டின் எந்த வகையில் வரதோ புகையில் அதை நிறுத்துறதுக்காக மாற்று மருந்துகள் இருக்குது இன்னைக்கு, அதை வாங்கி சாப்பிடணும். லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும். லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணுமே, லைஃப் ஸ்டைலில் மாற்ற முடியாது. சாரி, லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருக்க போகிறது. ஆனால் நம்ம விழிப்புணர்ச்சியோட கேன்சர் வர வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிடுது. என் லைஃப் ஸ்டைல் மாறிடுறதுனால எனக்கு எவ்வளையோ கெமிக்கல்ஸ் வருது. வெளியிலேருந்து செர்னோபில் காலத்துலேருந்து சொல்கிறேன், இப்போ நமக்கு கூட்டாங்குளம் வரைக்கும் அட்டாமிக் எனர்ஜி நமக்கு வந்து அதனால கேன்சர் வரப்போகிறதோ, என்னோடய டிஎன்ஏக்கு டேமேஜ் வரப்போகிறதோ, என்னோடய குரோமோசோமுக்கு டேமேஜ் வரப்போகிறதோ நினச்சி தான் பார்க்கணும். இப்போ நானே படித்ததுனால ஹெரிடிட்ரி கேன்சர் வருது. யுவர் ஃபேமிலியில் எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் பிரஸ்ட் வந்தது, எங்கள் பாட்டிக்கு வந்தது, என்னுடைய மாமியாருக்கு வந்தது, எனக்கே வந்தாலும் வருமோ? நான் அப்படி ஆமாம் அப்படி நான் நினச்சேன், எனக்கு வந்தது. நான் பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்டு தான், ஆனால் நல்லா இருக்கேன். ஐ எம் ஓப்பன்லி டெல்லிங் யூ, ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு விழிப்புணர்ச்சி இருந்தது. நான் இந்த டெஸ்டெல்லாம் பண்ணி ரொம்ப ஏர்லியஸ்ட் ஆகிறது, ஏர்லி வந்தோடனே என்னுடைய மென்டார் டாக்டர் சாந்தா கிட்டே போய் என்னோடய ரைட் பிரஸ்ட்டு எடுத்துருங்க, அதில் நிச்சயம் கேன்சர் வரப்போகுது இன்னும் கண்டுபிடிச்சி சொல்லி எடுத்துட்டேன். ஏன் எனக்கு அந்த விழிப்புணர்ச்சி இருந்தது? நான் டாக்டராக இருந்தேன் வச்சுங்க. பட் நாங்கள்லாம் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறோமே, உங்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சி வரத்துக்கு என்னமா கஷ்டம்? ஒரு மாதத்துக்கு 1 ஹவர் உங்களுக்காக நீங்கள் செலவழிக்கக்கூடாதா? நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? உங்கள் குழந்தைகளுக்காக வேலை பண்ணுறீங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்காக வேலை பண்ணுறீங்க, உங்கள் மாமனார் மாமியாருக்காக வேலை பண்ணுறீங்க, வேலைக்கு போகிற இடத்துல ப்ரொஃபஷனல் மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கிட்டு அங்கேயும் வேலை பண்ணுறீங்க. இவ்வளோ உண்டு எல்லாருக்கும் பண்ணுற நீங்கள், உங்களுக்காக ஒரே 1 ஹவர் வருஷத்தில் செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷனோ கோயில் ஒரு டாக்டர்கிட்ட காட்டி ஒரு பாப்ஸ்மியரோ இல்லை அவங்க சொன்னாங்க ஒரு மேமோகிராமோ ஒரு அல்ட்ராசவுண்டோ எடுக்க முடியாதா? முடியாதுன்னு பட்டு சொல்லாதீங்க, அது தப்பு. நிச்சயம் உங்களால் முடியும். 1 ஹவர், ஒரே 1 ஹவர் மாதத்தில் 1 நாள் ஃப்ரிட்ஜில் எழுதி வச்சுங்க, இந்த நாள் நான் எனக்கு கொடுத்து விட்டேன், நான் டெஸ்ட்டு செய்ய வேண்டும். இங்கே எழுதி வச்சுங்க ஒரு பேப்பரில், அதை பார்த்து பண்ணுங்க. ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைலை நம்மளால் மாற்ற முடியாது. நம்மளோட சாப்பாட்டு இன்னும் நாங்கள் பேசிகிட்டே போகலாம், எப்படி பீட்ஸா சாப்பிட்றோம், அப்படியே பர்கர் சாப்பிட்றோம், அப்படியே சீஸ் சாப்பிட்றோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் நிறைய
சாப்பிட்டு சாப்பிட்டு அதுகளுடைய ஃபுட் ஹேபிட்ஸே மாறிடுறது. நான் பேசிட்டே போகலாம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த லைஃப் ஸ்டைல், ஃபுட் சேஞ்சஸ், செக்ஷுவல் ஹேபிட்ஸு, எல்லாமே பில்ஸ் சாப்பிட்றது, எத்தனையோ வகையான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் எந்த புக்கு எந்த ஜேர்னல் எடுத்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு விவரமாக அது சொல்லுவோம், நல்லா க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வாட் ஐ ஆம் ஆஸ்கிங் யூ இஸ் ஸ்பெண்ட் 1 hour இன் அ மந்த் ஃபார் யுவர் செல்ஃப். யூ டிசர்வ் இட், யூ டிசர்வ் இட்.